அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஏற்கனவே டெட்டு 2013 பேப்பர் 2ல எப்படி வந்து வெற்றி பெற்று இந்த 92 மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். இப்போ அதனை தொடர்ந்து 2017 டெட்டு பேப்பர் 2 நான் கடைசியாக எழுதினது அந்த எக்ஸாம் தான். அந்த தேர்வில் வந்து என்னால் எப்படி வந்து வெற்றி பெற முடிந்தது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ 2017-2019 வந்து டெட்டு பாஸ்டு கேண்டிடேட் வந்து ரொம்ப குறைவு தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாலும் கூட 82 மார்க் தேர்ச்சின்னு சொல்லியுமே 2017 மற்றும் 2019 பாஸ்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. நானும் வந்து 2017 பேப்பர் 2ல 91 மார்க் வந்து எடுத்திருந்தேன். சரிங்களா, ரெண்டு சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட இருக்குது, இன்னுமே இருக்குது. சரி, நான் வந்து 2017 எப்படி வந்து நான் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 2013 டெட்டு நான் ஏற்கனவே சொல்லி முடித்த வரைக்கும் நான் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து நான் ஏமாந்தாச்சு. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், என்னுடைய வாழ்க்கையே இருண்டு போன போல தான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்போ அந்த டைம் அந்த நிமிடங்கள் வந்து நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு வந்து யோசிக்கவும் முடியல. ஏன்னா நம்ம எல்லாமே இனிப்புலாம் கொடுத்து சரி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே சிவிலாம் போயிட்டு வந்து ரெடியாக இருக்கக்கூடிய டைமில் எல்லாமே நடந்துச்சு. என்னென்னமோ நம்ம கண் வைக்கிற நேரத்தில் இன்னும் நிறைய ப்ரொசீஜர் வந்து மாறினதால எனக்கு ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி நான் ரன் பண்ணுறதுன்னு என்னால் யோசிக்கவும் முடியல. ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டும் எதுவுமே இல்லை. நம்மளுக்கெல்லாம் இதுதான் லைஃப். நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்டலாம் சொல்கிறேன்ல, இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கெல்லாம் இதுதான் வாழ்க்கையாக இருந்தது. நான் படிக்கும்போது எனக்கு எப்படியாவது இதில் வேலைக்கு போனால் மட்டும்தான், நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி தான், என்னுடைய உறவினர்கள் தரப்புலேயும் நான் வேலைக்கு போனால் தான் ஓரளவு ஸ்டடி ஆக முடியும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். எனக்கு அதில் ஏமாற்றம் கிடைச்சிது. அதன் பிறகு நான் முயற்சியை வந்து கைவிடலை. மறுபடியும் டெட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். படித்த உடனே அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அந்த டைம் அந்த 2016 எப்போயோ ஒரு குரூப் 4 வந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி வந்து எழுதினேன். எழுதும்போது எனக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 157 கொஷின் அடிச்சிட்டேன். மொதல் அட்டம்ப்ட்டு தான், சிங்கிள் அட்டம்ப்ட். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 200-157 கொஷின் அடித்தேன். அப்பயுமே எல்லா ரிசல்ட்டை பார்த்துட்டு ஓவரால் ரேங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3000 சம்திங்கில் இருந்தது. கேட்டகரியில் ரேங்கில் பார்த்தீங்கன்னா 800, அப்போ வேக்கண்ட் கம்மி. அந்த டைமில் வந்து டோட்டல் போஸ்டிங் வந்து 4000 இல்லை எவ்வளவோ இருந்துச்சு. அப்போலாம் இந்த தமிழ் வழி இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எனக்கெல்லாம் வாங்கணுன்னே தெரியாது. நான் கடையில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் அவங்ககிட்ட சொன்னேன், அதெல்லாம் அவங்களாம் எல்லாம் சிவி போன பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணாத விட்டேன் அங்கே. அப்போ 157 கொஷின் அடித்துமே என்னால் ஓவரால் ரேங்கு 3000 சம்திங், கம்யூனல் ரேங்கு 800 இருந்துமே என்னால் எனக்கு கிடைக்கல. அது நான் கவலைப்படல. என்னை விட கீழே இருக்கிறவங்களுக்குலாம் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் கிடச்சிருந்தது. சரி பரவாயில்ல, இதுவும் நம்ம போச்சு. அடுத்தது தான் 2017 தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆண்டாக அமைஞ்சது. ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாம் எழுதும்போது இந்த லேப் அசிஸ்டன்ட்லாம் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டோம். இந்த எக்ஸாம் வந்து முன்னாடியே எழுதியிருந்தாலும் கூட லேப் அசிஸ்டண்ட்டுக்குமே அந்த டெட்டுக்கு படித்தது வச்சு மட்டும்தான் நான் வந்து எழுதினேன். அதுலேயும் நல்ல டாப் மார்க் எடுத்துட்டேன். ஆனால் அதுலேயும் பாருங்கள், எல்லாமே சோதனை தானே. அந்த மாவட்டத்துக்குள்ளார போட்டி அப்படிங்கும்போது எனக்கு அதுலேயும் எனக்கு முன்னாடி உள்ளவங்களோட நின்றுச்சு. ஆனால் அதுலேயுமே நான் 111 மார்க் எடுத்தேன் 150 சயின்ஸில். அப்போ அதன் பிறகு தான் முடிவு பண்ணேன், சரி நமக்கெல்லாம் என்ன எல்லா வாய்ப்புமே தவறி போயிட்டே இருக்கே, அதில் 1-2 போனாலும் கவலை இல்லை, எல்லாமே கிடச்சிச்சே, எலிஜிபிள் மார்க்கில் வந்துமே போகுதுன்ட்டு தான். சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தவறி போகுதுன்னா அதை விட பெட்டராக நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நம்பினேன். எனக்கு நிறைய ஆசிரியர்கள் ஏதோ ஒரு சில ஆசிரியர்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்கள் பிஜி ஆகுங்க, அதுக்கு தான் உங்களுக்குலாம் இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து தவறி போயிருக்கு, அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்குன்னு சொன்னாங்க. நான் அதிலேருந்து நான் பிஜிக்கு சரி படிக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் பிஜிக்கு மட்டும்தான் படித்தேன், டெட்டுக்கு படிக்கவே இல்லை. ஆனால் டெட்டு 2017 பார்த்தீங்கன்னா என்னோட ஏற்கனவே நான் டெட்டுக்கு படித்த அனுபவத்தை வச்சு மட்டும்தான் உண்மையாக இது வந்து நான் வீடியோக்காக சொல்லவே இல்லை. நான் எதுவுமே டெட்டுக்கு ஒன்று சுத்தமாக ப்ரிப்பேரே பண்ணவே இல்லை. 2017 டிஆர்பிக்கு மட்டும்தான் படித்தேன். அதை ஓரளவு ஏற்கனவே படித்த அந்த அனுபவத்தை வச்சு நான் அட்டன் பண்ணேன். என்னால் 91 மார்க் எடுக்க முடிஞ்சது. அப்போ எனக்கு என்ன இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2013 அப்போ நான் நல்லா படித்தது இந்த லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகுன்னு சொன்னல, 2013 படித்தது 2017 வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஒன்றுமே எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை எனக்கு.
ஆனால் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு 91 மார்க் நான் எடுத்தேன் 2018. அப்போ என் மீது நான் வைத்திருக்கின்ற தன்னம்பிக்கை தான் எனக்கு அதற்கு காரணமாக இருந்தது. என்னுடைய முழு ஈடுபாடு எல்லாமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. நீங்களும் நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த எல்லா தேர்வுகளையுமே உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அதை விட இன்னும் பெட்டரான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிற அடுத்த நிலையோடு அடுத்த நிலைக்கு நகருங்க எல்லாருமே. கண்டிப்பாக அது எல்லாமே நடப்பதற்கு உங்கள் அனைவருக்குமே நீங்கள் நினைத்தபடி எல்லாமே விரைவில் அந்த நிறைவேறுவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.